శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అసద్గురు పరంపరాయే నమః. నేటి இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வபக்ஷத்தை வந்து தெரிவிச்சோம். அதுல பூர்வபக்ஷி கேட்கறது ஜீவன் அணு அமாரி ஜீவன் விபு இந்த ரெண்டுத்துக்குமே பிரமாணம் இருக்கு. ஜீவன் அணு அப்படின்றது பத்ம திசையில, முக்தி திசையிலையோ அவன் விபுவா இருக்கான். அதனால அப்படியே ஒத்துக்கலாமே. ஏன்னா ஸ்ருதியை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஸ்ருதி இந்த மாதிரி ஸ்பட்டமா சொல்லச்ச அதையே நம்ம ஏத்துக்கூடாதுன்றோம். அதனால நீங்க தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானத்துக்கு விபுத்வம், அந்த விபுவான தர்மபூத ஞானத்தினால இந்த சரீரங்கள் எல்லாம் தரிக்கிறான் முக்தாத்மா அப்படின்னு கல்பிக்க வேண்டாமே. இப்படி கல்பிக்கிறத காட்டிலும் ஸ்ருதி சொன்ன வாக்கியங்கள் இருக்கே அந்த பிரமாணங்களை கொண்டு இதெல்லாம் சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு நட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்திலேயே சுவாமி பாதிக்கிறார். அது ஸ்ருதி சொல்றதுக்கு உண்மை. ஸ்ருதி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லி கொடுக்கிறது, இந்த ஜீவாத்மா அணுவா இருக்கான், சச்சானந்தியாய கல்பதேன்னு விபுத்துவமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விபுத்துவம் வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கா ஆத்மஸ்வபாவத்துக்கான்னு பாருங்க. நீங்க வந்து அணுத்துவத்தை பத்த திசையிலையும் விபுத்துவத்தை முக்த திசையிலையும் சொன்னாக்கா அப்ப பெரிய தோஷம் வருது. என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேட்டாக்கா விகாரம், ஸ்வரூபத்துல விகாரம் வந்துடும். ஒரு மண் இருக்கு, அந்த மண் கட்டிய நாம் எடுத்து வந்து ஜலத்தை கொட்டி ஒரு அகல் பண்றோம், மடக்கு பண்ணுவோம், செட்டி பண்ணுவோம், பானை பண்ணுவோம், என்ன பண்றோம். இப்ப அதனுடைய மண்ணுடைய ஸ்வரூபத்துல அத்தனை விகாரங்கள் வருது, மாறிண்டே இருக்கு. அது அச்சேதனத்துக்கே உள்ள சுவாவம், அது மாறிண்டே இருக்கிறதுன்றது. அவஸ்தைகள் வந்துட்டே இருக்கும், விகாரங்கள்லாம் வந்துன்றது. இந்த விகாரம் வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒத்துண்டுட்டாக்கா ஸ்ருதி அது தோஷம் சொல்லிடுறது. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரபத்தியம் நிரஞ்சனம் அப்படின்லாம் சொல்லி ஸ்ருதி என்ன பண்ணிடுத்துனாக்கா பரமாத்மா எப்படி நிரவயவமாக இருக்கானோ அந்த மாதிரி ஜீவாத்மாவும் நிரவயவமாக இருக்கான். அதனால நிரவயவத்துவங்கிறது பரமாத்மாவுக்கும் சரி ஜீவாத்மாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் உண்டது. நிரவயவத்துவம் எங்க இருக்கோ அங்க விகாரம் வராது. அப்படி நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் அப்படின்னு இருக்கு. நிரவத்தியம்னா என்ன அர்த்தம்? தோஷமற்றது. விகாரம் இருந்ததுன்னாக்கா அழிவு இருக்குன்னு அர்த்தம். பானை இப்ப பண்ணோம், அந்த பானை உடஞ்சு விடுத்தோம்னாக்கா அது பானையினுடைய அழிவு. திருப்பி அது மண்ணா போறது, கபாலத்து மாவு வர்றது, எத்தனையோ இந்த அழிவு இருக்கிறதுன்றதே ஒரு தோஷம் தானே. ஆத்மஸ்வரூபத்துக்கு தோஷமே கிடையாது, ஏன்னா நித்தியம். அது நித்தியம் அப்படின்னுட்டு ஸ்ருதியே சொல்றது, நித்தியோ நித்யானாம் சேதனஸ்சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதிகாமாம் அப்படின்னு சொல்றது. பகவானை பரம நித்தியனாகவும், சேதனங்கள் சேதன பகுத்துவம், சேதன நித்தியத்துவம், ஜீவன்கள்லாம் பலவா இருக்கா, நிறைய ஜீவன்கள், ஜீவ அநேகத்துவம், நிறைய ஜீவன்கள், ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய ஜீவன்கள் இருக்கா. அதையும் சொல்லி கொடுக்கிறது ஸ்ருதி. அந்த பரமாத்மா நித்தியமா இருக்கும், ஜீவாத்மா கூட நித்தியமா இருக்கா. அத மாதிரி துவ் அஜவ் ஈசன் ஈஷவ் அப்படின்றது. துவ் அஜவ், அஜவ் அப்படின்னாக்க பிறப்பற்றவர்கள். இப்ப நீங்க வந்து
பிறப்பற்ற ஜீவாத்மாவுக்கு இப்ப அனுத்தம் அப்புறம் விபுத்தம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுறது? அணுத்துவத்திலிருந்து விபுவாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லும்படியா ஆயிடும். அந்த மாதிரி சொன்னாக்க ஸ்ருதியே நிரவயத்தையும் நித்தியத்துவத்தையும் அது மாதிரி நிர்தோஷத்துவத்தையும் சொல்றது. ஆத்மா நிரவயமா இருக்கு, நித்தியமா இருக்கு, தோஷமற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கு விரோதமாக நாம வந்து தோஷம் இருக்கிறதா ஒத்துன்றதா ஆயிடும். ஏன்னா லோகத்துல பாருங்க, பரிணாமம் எதுக்கு எதுக்கு இருக்கோ மாறுதல், அது அத்தனையும் தோஷமா தான் இருக்கும். நம்ம உடம்பு இருக்கு, நேத்து இருக்கிற உடம்பு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற உடம்பு நாளைக்கு இல்லை, ஏன்னா மாறிண்டே இருக்கு. அதனுடைய சுபாவமும் மாறுறது, சுபாவமும் மாறிண்டே இருக்கு. சுபாவமும் மாறிண்டே இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியல, அந்த உடம்புனுடைய தன்மையை புரிஞ்சிக்க முடியல. என்ன உடம்போ இப்படி வளர்த்ததே, என்ன உடம்பு சுகமா இருக்கு, ஒரு நாள் ரொம்ப சுகமா இருக்கும் பாடி ரொம்ப ஹிதமா இருக்குன்ற உடம்புக்கு, இன்னொரு நாள் இந்த உடம்பு இப்படி படுத்துறதே என்ன அப்படின்னு சொல்றோம். அதனால உடம்புடைய மாறுதல்கள்லாம் நமக்கு சுகதுக்கத்தை கொடுத்துட்டே இருக்கு, மாறுதல்கள் சுகதுக்கத்தை கொடுத்துருக்கு. அதனால எது மாறுதலை உடையதோ அதுக்கெல்லாம் தோஷங்கள் உண்டு. நீ ஆத்மஸ்வரூபத்திலையும் மாறுதலை சொல்லிட்டான்னு நினைச்சுக்கோங்க, அப்ப தோஷம் வந்துடுறது ஆத்மஸ்வரூபத்துக்கு. ஆத்மஸ்வரூபத்துக்கு எப்பொழுதுமே தோஷம் கிடையாது. பகவத்கீதையில பெருமாள் சொல்லச்ச, உபாசனம் பண்றான் அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் எல்லாம் சொல்ற, என்ன சொல்றாருனாக்க, இவன் நித்தியமா இருக்கான், இவனுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, எல்லாம் கர்மஜன்யமான மூணு குணங்கள்னால வந்த கர்த்தத்துவம் நமக்கு இருக்கு. இப்போ இந்த கர்த்தத்துவம் இல்லை, மோட்சதையில வர்ற கர்த்தத்துவன்றதே நமக்கு கிடையாது, அந்த போக்திருத்தம் நமக்கு கிடையாது இங்க. ஏன்னா நமக்கு கர்ம விஷயாலா போயிடவே சாஸ்திர விஷயாலா இருக்கும் நாம. அதனால சாஸ்திர விஷயாலா போயிடவே சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னாக்கா நமக்கு விரோதம் வரும் எத்தனையோ, இதெல்லாம் இங்க இருக்கு. ஆனால் அங்க அப்படி இல்லையே, அங்க அப்படி கிடையாது. அதுல சொல்லச்ச, ஆத்மஸ்வரூபத்துல எந்த தோஷமும் கிடையாது. வேற எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அந்த உடம்பு கர்மாவனால உண்டான இந்த உடம்பு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பூதங்கள் இவைகள்லாம் சேர்ந்துதான் நம்மளை படுத்தி எடுக்கிறது. அதை கூட சந்தோஷமா ஏத்துக்கணும்ன்ற சுவாமி உடம்புக்கு. இப்போ ஜடபிரத விற்பாந்தத்துல ஜடபிரத ராஜா அடிக்கிறான், அப்போ ஜடபிரதர் சொல்ற, நீ யார அடிச்ச, என்ன ஒன்னாலும் அடிக்க முடியாது, என் உடம்பு அடிச்சுட்டு என்ன அடிச்சுதான் நீ நினைச்சிட்டு இருக்கியே அப்படின்னு ஜடபிரதர் சொல்ற ராஜா கிட்ட. அப்பதான் புரிஞ்சுக்கிறான் வந்தவர் பெரிய மகாத்மான்னு சொல்லிட்டு. அந்த எண்ணம் நமக்கு வரணும், சரீரத்தை பத்தி சிந்தனையே விட்டுடணும். அதனால இதெல்லாம் ஆகம பாயினோம் அனித்யாக, இதெல்லாம் வரும் போயின்னு இருக்குது, பாசாம் செஞ்சிருந்தானு எதா விகாய அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சரீரத்துக்கு தான் தர்மமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துக்கு இதெல்லாம் கிடையாது. ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்துல கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம் இருக்கு, ஒன்பதாவது அதிகரணம் அதுல. அங்க சொல்லச்ச சூத்திரக்காரர் சொல்ற, கிருஷ்ண பிரசக்தி நிரவயவத்துவ சப்த கோபோவா அப்படின்னு சாதிக்கிற இந்த பரமா, அதாவது பொறுப்பற்ற சூத்திரம் தான். அதுல ஒரு விஷயம் சொல்றார், பரமாத்மா நிரவயவன் சொல்றது, பரமாத்மா இந்த பிரபஞ்சமா மாறுறான்னு நீ சொல்ற. பரமாத்மா இந்த பிரபஞ்சமா மாறுறான்னு சொன்னாக்க, பரமாத்மா மாறிட்டான் ஒரு வஸ்துவை படைச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வஸ்துவாவே பரமாத்மா மாறிடுவான், மீதி வஸ்துக்கள்லாம் என்ன ஆகும், எதுவுமே இருக்காதே. பெருமாள் தான் ஒரு வஸ்துவா மாறிட்டாரு, இல்ல இல்ல பெருமாளுடைய அம்சத்தை எடுத்து சொல்றோம், இந்த அம்சம் இந்த லோகம், இன்னொரு அம்சம் அந்த லோகம், இந்த அம்சம் இந்த ஜீவன் அப்படின்லாம் சொல்றோம்னு சொன்னாக்க,
அப்ப நிறவயவத்து சப்த கோபோவா பிரம்ம நிறவயவன் சொல்றது அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் விரோதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மூணாவது சூத்திரம் ஆத்ம நிச்சயம் அப்படின்னு சொல்றேன் ஆத்ம நிச்சயம்னு சொல்லிச்சு அந்த சூத்த ஆத்ம நிச்சயம்னு சொல்லிச்சு அர்த்தம் என்னன்னாக்கா ஜீவாத்மாவுக்கும் அதே தோஷம் வரும் நிறவயவத்த தோஷம் வந்துடும் ஜீவாத்மாவும் நிறவயம்னு சொல்றது அதுக்கு நீ விரோதம் சொல்றதா ஆயிடும் இப்போ இந்த மாதிரி அணுத்துவமும் விபுத்துவமும் இவனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா சரீரத்துக்கு எப்படி குழந்தையா இருக்கிறது இத்தனோண்டு உடம்பு வயசா எடுத்துனாக்கா பெரிய உடம்பு சில சமயம் இழைச்சி போறது சில சமயம் ஸ்தூலமா போறது இந்த லோகத்துல பார்த்துட்டு தானே இருக்கும் அதனால அத மாதிரி இந்த பரிணாமங்கள் எல்லாம் வந்துடும் பரிணாமம் வந்ததுனாலே உபச்சய அபச்சயங்கள் உடம்பு பெருக்கிறது உடம்பு உடம்பு சுருங்கிறது அந்த மாதிரி இது அச்சேதனத்துக்கே உரிய தர்மங்கள் அத மாதிரி ஆயிடும் அணுத்தமும் உண்டு விபத்தமும் உண்டு சொன்னாக்கா அத யாருமே ஒத்துக்க கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாவது அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல ஆறாவது அதிகரணம் நைகஸ்தின் அசம்பவ அதிகரணம் ஜெயின பங்கம் ஜெயின மதத்தை பங்கம் பண்றக்கார் கண்டனம் பண்றக்கார் சூத்திரகாரர் அதுல சாதிக்கும் பொழுது நீ வந்து ஆத்ம பரிமா தேக பரிமாணம் ஆத்மா அப்படின்னு அவன் ஒத்துருக்க தேகம் எவ்வளவு அளவோ அவ்வளவு அளவுதான் ஜீவாத்மாவுடைய சுரூபம் அப்படின்னு அவ ஒத்துருக்க அத ஒத்துண்டா என்ன ஆகும் தெரியுமா தேக பரிமாணத்துல தான் ஜீவன் இருக்கான்னு நீ சொல்ற அப்ப தேகம் என்ன இருக்கு ஒரு எறும்பு இருக்குது ஒரு எறும்பு அந்த எறும்பு உடம்புல ஆத்மா இருக்குது அந்த எறும்பு செத்து போயிடுறது அடுத்த ஜென்மா அதுக்கு யானை பிறப்பு வருது முதல்ல எறும்பா இருந்தது ஆத்மா எப்ப யானையா மாறுறது அப்ப என்ன ஆகும் எறும்பனுடைய உடம்பு ரொம்ப சிறிய அளவு யானையினுடைய உடம்பு பிரம்மாண்டமானது அப்ப இந்த எறும்பு வந்து எறும்பு அளவு தானே உடம்பு இருந்தது அவனுக்கு இப்ப யானை அளவு மாறணும்னு எப்படி அது மாறும் ஏன்னா ஆத்மா வந்து ஆத்மஸ்வரூபம் தேக சுரூபம் தான் சொல்லிட்டியே தேகம் எவ்வளவு அளவோ அவ்வளவுதான் ஆத்மா அளவு அப்படின்னு நீ சொன்னியோ இல்லையோ இப்ப அது எப்படி சமன்மயம் ஆகும் பொருந்தாதே அதே மாதிரி ஒரு யானை இருக்கு அந்த யானை கோபுரி உடம்போட இருக்குது அந்த உடம்புடைய அளவு தானே அந்த யானை ஆத்மாவினுடைய சுரூபம் அந்த யானை போயெடுத்து அது எறும்பா மாறுறதுன்னு சொல்லுங்க அடுத்த ஜென்மாவில அப்ப இத்தனை எறும்பு உடம்புல இவ்வளவு பெரிய யானையினுடைய உடம்புல எப்படி வரும் ஏவஞ்ச ஆத்மா கார்ஷ்ணியம் ஆத்மஸ்வரூபம் நீ தேக பரிமாணம்னு சொல்லிட்டாக்க ஆத்மாவுடைய பூர்ண காட்சி பூர்ணத்துவம் வராதே போன ஜென்மாவில வேற இந்த ஜென்மாவில வேறன்றது விபரீதமா போயிடும் இப்படி விபரீதமா போறது நீ ஒத்துப்பியா அது விரோதம் ஆச்சு ஏன்னு ஆத்மா காஷ்டியம் சொல்றேன் இல்ல இல்ல அவஸ்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா கூட அடுத்த சூத்திரம் அங்க நஜபரியாயாதத்யவிரோத விகாராதிவ்யா அப்படின்னு அங்க இது நச்ச பரியாயாதப்பு அவிரோதக பரியாயம்னாக்க நிலை அப்படின்னு அர்த்தம் ஸ்டேஜ் இல்ல நாங்க நிலையை சொல்றோம் இந்த நிலை எறும்பு நிலை அந்த நிலை யானை நிலை அப்படின்னு சொல்றோம் அதை வச்சுன்னு நாங்க சொல்றதுனால விரோதம் வராது அப்படின்னு நீ சொன்னியானா அதுவும் வராது விரோதம் தான் வரும் ஏன் அப்படின்னாக்க விகாராதித்யா விகாரம்னா என்ன அர்த்தம் முதல்ல எறும்பா இருந்தது இப்ப யானையா மாறுதுன்னு சொன்னியானாக்க அப்ப ஆத்மஸ்வரூபத்துல விகாரம் வர்றது அப்படின்னு ஒத்துக்கும்படியே ஆயிடும் ஆத்மஸ்வரூபத்துல விகாரம் வர்றதுன்னாக்கா அது பெரிய தோஷம்
அந்த விகாரம் வந்ததுன்னு என்ன ஆகும், ஆதிசப்தத்தினால விகாரத்தினால வர்ற தோஷம் என்னது அப்படின்னு கேட்டாக்கா அழிவு, கஷ்டதுக்கு சுகதுக்கங்க அனுபவம், இதெல்லாம் லோகத்துல நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சரீரம்னு ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதுக்கு அழிவு இருக்கு, அது மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கு, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறோம். இப்ப அது வந்துருமே, அதனை ஒத்துண்டுதான் ஆயிடும் ஆத்மஸ்வரூபத்துக்கு. அதனால ஜெயின பங்கத்துல இதெல்லாம் சூத்திரகாரர் சாதிக்கிறார், சூத்திரகாரர் இதை ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டார். அதெல்லாம் காரணம் பெரிய தோஷம் ஒண்ணு இருக்கு. இப்போ இதான் ஜெயினன், ஜெயினன் சொல்ற விஷயத்துல இதான் அவனுடைய பட்சம். கடைசி சுரூபம் இருக்கு பாருங்க, என்ன உடம்பு எடுத்துக்கிறானோ அதுதான் மோட்சத்தையும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த ஜென்மா தான் எனக்கு கடைசி ஜென்மா, இப்ப மனுஷ ஜென்மா நான் எடுத்திருக்கேன், மனுஷ ஜென்மா நான் எடுத்திருக்கேன், இப்போ அந்த மனுஷ உடம்பு எனக்கு இருக்கு, நான் மோட்சம் போகச்சே இந்த மனுஷ உடம்பு இருக்கே இதுதான் கடைசி உடம்பு, இதுதான் அங்க இருக்கும்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும், நான் எதுக்கு அங்க போகணும் மோட்சத்துக்கு பரமபதத்துக்கு, இங்கேயே நான் இருக்கனே, இதே உடம்பு தான் அங்கேயும் எனக்கு இருக்க போறது, இந்த மனுஷ உடம்பு தான், இந்த பிராமண உடம்பு தான் அங்க இருக்க போறது, இதே அளவு நான் இங்கேயே அனுபவிக்கிறேனே, அங்க போய் நான் எதுக்கு அதை அனுபவிக்கணும், அதனால எனக்கு அது தேவையில்லையே. அதனால இந்த மாதிரி சூத்திரகாரர் கண்டனம் பண்ற என்ன ஆச்சரியமான யுக்திகள் பாருங்க, ஜெயினால கண்டனம் பண்ணச்சு, அது அது வந்து எல்லா நாஸ்திகாலுக்கும் கண்டனம். தேகமே ஆத்மான்னு சொல்றவாளோ, தேக பரிமாணமே ஆத்மான்னு சொல்றவாளோ, எப்படியா இருந்தாலும் சரி அவ எல்லாருக்கும் கண்டனம். அந்த கண்டனம் ஜீவாத்மா இப்ப அணு அப்புறம் முக்தன் அப்படின்னு சொன்னாக்கா, முக்தனா இருந்தாலே விபு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப கூட இந்த விகாரங்கள்லாம் வந்துடும். இந்த விகாரம் வந்துடுத்து நினைச்சுக்கோங்க, அவனுக்கு எல்லா தோஷமும் பச்சண்டுதான் இருக்கும். இந்த தோஷங்கள் எல்லாம் ஒத்துன்ட்டாக்க தோஷமே அற்ற தன்மையே அவன் அடைய போறான் மோட்சத்துல, பரமபதத்துல நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்க போறான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு விரோதமாக இப்போ எல்லாமே நமக்கு விபரீதமா வருதுன்னு ஆயிடும், எல்லாம் தோஷத்தோட குணத்தான் அங்க கிடைக்கும்னு ஆயிடும். அதனை ஒத்துப்பியா, அப்ப சாஸ்திரங்களே வியர்த்தமா போயிடுமே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நமக்கு உபதேசிக்கிறது. மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சதாம் சாஸ்திரம் அப்படின்னுட்டு பாஷ்யகாரர் அங்கங்க சாதிக்கிறார். எத்தனையோ அப்பா அம்மாக்கள் நமக்கு ஜென்மாக்கள்ல கிடைச்சிருக்கா, அவ ஆயிரம் அப்பா அம்மாக்கள் நம்மளுக்கு எவ்வளவு ஹிதத்தை பண்ணுபாடோ அதை காட்டிலும் நம்ம சாஸ்திரமானது நமக்கு வாத்சல்யமா இருக்கு, அவ்வளவு நமக்கு அனுகூலம் பண்றது சாஸ்திரம். அப்படிப்பட்ட சாஸ்திரம் நமக்கு விரோதத்தை பண்றது அப்படின்னு சொல்லப்பட்டதா ஆயிடும், இது பெரிய தோஷம். சரி இதுதான் சொன்னேன், இன்னும் ஒரு தோஷம் வச்சுக்கோ, இப்ப அணு முக்தி திசையில விபு அப்படின்னு சொன்னாக்க அந்த முக்தி திசைன்றது எப்ப வரும், இந்த உடம்ப விட்டுட்டாலே வந்துடணும்னு நீ சொல்ற பிரகாரம், அப்ப உடம்ப விட்டுட்டாலே இவன் விபு ஆயிடுவான், உடம்ப விட்டுட்டாலே விபு ஆயிட்டான்னாக்கா அப்ப நித்து சூரியெல்லாம் இவனை அத்திராதிகதி மார்க்கமா அழிச்சுட்டு போறா, இந்த உடம்ப ஒட்டி இவன் கிளம்புறான். ஏன்னா உத்கிராதிபாதம் நம்ம சொல்றோம், உத்கிராதிபாதம் 11 அதிகரணங்கள் அது சொல்றோம், 4வது அத்தியாயம் 2வது பாதம், 4வது அத்தியாயம் 3வது பாதம் அச்சிராதி பாதம், அதுல 12 பேரு ஆதிவாசிகள், அவன் தான் நித்த சூரியர்கள். இவன் தான் விபுவாச்சு, அவன் இதுக்கு தூக்கம் போனோம், அவன் விபுவா மாறி இருக்கணும், அப்படியே அவன் பரமபதம் உடனே கிடைச்சி விடுறது, அப்படி இருச்சு இவெல்லாம் அவனை தூக்கிட்டே போக வேண்டாமே. அதே மாதிரி அங்க போய் விரஜாநதி, விரஜாநதியை தாண்டணும், அங்க போய் பாபத்தெல்லாம் விடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பரமாத்மாவுடைய பரியங்கத்துல போய் உட்காந்துக்கணும், திருமால் தன்னை மடியில வச்சு கோத்தி வச்சுட்டு திருமால் கேட்பார், கோசி அகஸ்மி சத்தியமஸ்மி அப்படின்லாம் அங்க சொல்ல போறான். இவன் இவன் எப்போ ஆச்சு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போனான்னு சொல்லணுமா, இவ்வளவு தூரம்
அங்க ஏன் போனோம்னு சொல்றது எதுக்கு? அர்த்தராதி மார்க்கம் எதுக்கு? உத்கிராந்தி எதுக்கு? விரஜாநதி தரணம் எதுக்கு? ஏன்னா இவன் லிபுவா இருக்கணும் இல்லையா, பெருமாள் மாதிரியே லிபுவா ஆயிடணும். அப்படி இருக்கிறது இந்த சாஸ்திரமே வேண்டாமே. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் நமக்கு உபதேசிச்சிருக்கே, அத வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது ஜைன பங்கத்துல ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. ஜைனால கண்டனம் பண்ணதுனாலயே சார்வாகாய் இவரெல்லாம் கண்டனம் பண்ணதா ஆயிடும். அதையும் இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாதிரை கடைசியில சாய்ச்சிருக்காரு சுவாமி தேசிகனே சாராவளியில. அதனால லோகாயதிகாரெல்லாம் கண்டனம் பண்ணப்படுறான்ட்டு. ஆக இந்த மாதிரி நாஸ்திக பட்சம் இருக்கு. அந்த நாஸ்திக பட்சத்துல என்னென்ன நீங்க அவெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் வச்சிருந்து வைய புருஷத்தை சொன்னா தப்பு இல்லையா? அது என்ன விரோதமாக தான் இருக்கும். அதனால சாஸ்திர விரோதமாக எதையுமே சொல்லக்கூடாது, சாஸ்திரத்துக்கு அனுகூலமா சொல்லுங்க. சரி, இப்போ அணுத்வம் விபுத்வம் இப்படின்னு ஒத்துண்டோம்னாக்கா இந்த மாதிரி இது பரிணாமங்கள்லாம் வருது, அதனால உபச்சயாபச்சயங்கள் வருது, குறைபாடு அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது, தோஷங்கள்லாம் வருது அப்படின்னு நீ சொல்லிட்ட, அதனால தோஷம்னு சொன்னேன். சரி, ஓம் பட்சம் வரேன். இப்போ நம்ம பட்சத்துல அப்பா கேட்கிறான், இப்ப தர்மபூத ஞானம்க்கு அதுவும் விபு, அதுவும் நித்தியம். நித்தியமான தர்மபூத ஞானத்துக்கு நீ சொன்ன இப்ப குறவு சங்கோச விகாசம் அதுக்குதான் நீ சொல்றிருக்க, அதுக்குதான் இது அப்படின்னு நீ சொல்றிருக்க. இப்ப அது நித்தியம் தானே, அதுவும் நிறவயம் தானே, அதுவும் விபு தானே, அதுக்கு வேண்டி எப்படி இந்த தோஷங்கள் வராம போகும்? நீ ஒத்துருக்கிய குறவுகள்லாம் இருக்குன்னுட்டு, அதாவது சுருங்கிறது, வெறியறது, சங்கோஜமாகிறது, விகசிக்கிறது, பத்த திசையில ஞானம் சங்குஜிதமா ஆயிடுறது, முக்தி திசையிலையோ ஞானம் விகசிதமா ஆயிடுறது அப்படின்னுட்டு நீ ஒத்துருக்கிய, அது விரோதம் இல்லையா? அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஸ்ருதி பிரமாணம் தான் இதுக்கு காரணம். ஆத்மாவுக்கு எங்கேயுமே விகாரத்தை சொல்லவே இல்லை, ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரத்தை எங்கேயுமே சொல்லலை. ஆனால் தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்லச்ச பிரசுதா புராணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது பரமாத்மாவுடைய தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்ற வாக்கியம். அது ரொம்ப அது வந்து இதுவா இருக்குது, பிரசுதா ரொம்ப பரவுறது அப்படின்னு பரமாத்மாவை பத்தி சொல்றது. இப்ப பரமாத்மாவுடைய தர்மபூத ஞானம் எப்படி விகசிக்கிறதோ, எப்பொழுதும் பரவின் இருக்கு, விபுவாக எல்லா இடத்துலயும் விகசிச்சுட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் கூட விகசிக்கிறதுன்னுட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த வாக்கியத்துக்கு நாங்க பிராபல்யம் கொடுக்கணும், அது ஸ்பஷ்டமா சொல்றது. இன்னொன்னு ஒண்ணு, சூத்திரகாரரே குணாத்வா ஆலோகவத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அனுஸ்வரூபமான ஜீவாத்மா அவன் ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹிருதயத்துக்குள்ள அனுஸ்வரூபியான ஜீவாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லச்சே, அப்போ இந்த உடம்பு முழுக்க எனக்கு பாதத்துல துக்கம், சிலசீமா வேதனா, சிலசீமே வேதனா, பாதியமே துக்கம் அப்படின்னு நோக்கத்துல சொல்றமே, தலைவலிக்கிறது கால் வலிக்கிறதுன்றோம். ஆத்மா இருக்கிறதோ கதைய குகையில தானே, அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி விவகாரங்கள், இந்த மாதிரி வசனங்கள்லாம் எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கும் சமாதானம் சொல்றக்கார் சூத்திரக்காரர். குணாத்வா ஆலோகவத்து, அதாவது குணம்னா சுவாவம்னு அர்த்தம். தர்மபூத ஞானம் தான் நமக்கு சுவாவம். அந்த தர்மபூத ஞானம் வந்து ஒரு ஆலோகம், வடக்கு இருக்கே தீபம், தீபம் மாதிரி நமக்கு அது இருக்கு. தீபம் நம்ம கூடத்துல வச்சாலும் ஆற்று முழுக்க அது பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிச்சது? தீபத்தினுடைய கிரணங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போறது. அதனாலதான் பாருங்க, ஒரு வழக்கு வைக்கிறோம், அந்த வழக்கு பக்கத்துல நல்லா பிரச்சனை தெரியறது, தூரத்துல இருக்குச்சே அதனுடைய ஒளி கொஞ்சம் குறவுபாடு தெரியறது,
வெட்டமா இல்லை விளக்கை கிட்ட கொண்டு வா அப்படின்னு கூப்பிடணும். ஏன்னா அதனுடைய பிரகாசம்ன்றது அவ்வளோ தூரம் பரவாது, எவ்வளோ தூரம் பரவமோ அவ்வளோ தூரம் தான் பரவும். அதனால தான் நம்ம தர்மபுத்த ஞானம் விபுல் விபு தான் மோட்சத்தை செய்யல, ஆனால் சம்சாரத்தை செய்யல. என்னால என் உடம்பை தான் நான் தெரிஞ்சுக்க முடியும், என் ஞானத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். பொறுத்தியாருடைய ஞானத்தை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்னு அனுமானத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அனுமானம் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் எங்க ஆச்சாரியருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, என்னோட கூட படிக்கிற சகபாட்டிக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. அத மாதிரி தெரிஞ்சுக்கிறது அனுமானத்தினாலதான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது வந்து ஸ்ருதி அனுபவம், அதை வச்சுட்டுதான் சொல்றோம். அதனாலதான் இப்போ நம்ம வந்து மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசுறான்ட்டு வைக்கணும், யாரையாவது திருப்தி பேசச்சேன். இப்ப மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறான் அப்படின்னு சொல்றோமோ, அப்ப ஏன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல அவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, வெளியிலதான் நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில நம்ம அவன் என்ன பேசுறான்னுட்டு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறமே தவிர்த்து அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே. காரணம் என்ன, நம்ம தர்மபுத்த ஞானம் அவ மனசு வரையும் போறது இல்லை, வெறும் அனுமானத்தினாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த அனுபவம் தான் ஸ்ருதி சொல்லிடுச்சோம், பிரசுரதா புராணி அப்படின்னு சொல்லிடுச்சு. பிரசுரதான்னாக்க பரவுறது, விகசிச்சு எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். புராணி பிரஜா, ரொம்ப புராணின்னாக்க சர்வக்கியத்தனம், பகவானுடைய சர்வக்கியத்தனம் போலயோ அந்த ஞானமானது எல்லா இடத்துலையும் என்ன பரவுறது அப்படின்னு அர்த்தம். அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி போகணும். இப்படி இந்த பிரமாணமும் சூத்திரம் ஸ்ருதி அதே மாதிரி புராண வசனங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் கொண்டு பார்த்தோம்னாக்கா இந்த மோட்ச திசையில விபுவா இருக்கு ஞானம், அதே சம்சார திசையில ஞானம் சங்குஜிதமா போயிடுறது. அது மட்டும் இல்லாம ஆத்மஸ்வரூபத்துக்கு தோஷமே சொல்ல முடியாதுன்னுட்டு எல்லா பிரமாணங்களும் அடிச்சு சொல்றது. ஆத்மஸ்வரூபத்துல உபச்சய அபச்சயங்கள் கிடையாது, குறைஞ்சு போறது அதிகமாறுதுன்றது கிடையவே கிடையாது, அதுவும் எல்லா பிரமாணங்களும் சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த சச்சானந்தியாய கல்பதையன்ற வாக்கியம் இருக்கு பாருங்கோ, அதுவாகட்டும். ஜீவன் அணு அப்படின்னு சொல்ற வாக்கியம் அதுவாகட்டும். இவைகளை எல்லாத்துக்கும் சாமரஸ்யம் சொல்லணும். சாமரஸ்யம் சொல்லணும்னாக்க அப்போ இவனுடைய தர்மபூத ஞானத்தை இட்டுதான் சொல்ல முடியும். இது யுக்தி. தர்மபூத ஞானம்ன்றது விகசிக்கும் லோகத்துல நம்ம பாக்குறமே. இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அதே கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றோம், கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகம் இருந்தது இப்ப மறந்து போயிடுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஞாபகம் மறதி ஞாபகம் வர்றது இதெல்லாம் இப்ப நிறைய பாக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆச்சாரியாளெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஞாபக சக்தி அபரிமிதமா இருக்கு. தூக்கத்துல இருந்து சாஸ்திரங்கள் விஷயங்கள் ஏதாவது கேட்டா கூட மகான்கள்லாம் உடனே நமக்கு சொல்லிடுவா. அதே அடியன மாதிரி இருக்கிறவாள்லாம் ஏதாவது கேட்டாங்க புத்தகம் பார்க்கணும் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஞாபகம் வராது. அவளுடைய பிரஜை இங்க, நம்மளுடைய பிரஜை இங்க, அதனால அடியனுக்கு அது வரதே இல்லை. இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது இந்த தர்மபூத ஞானம் வந்து நேரம் அனுபவிக்கிறோம். சங்கோஜ விகாசங்கிறது பத்த திசையிலேயே பார்க்கணும். ஒத்தர் கொத்தர் இது பண்ற சமயத்துல குழந்தைக்கு, அது குழந்தைக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாம குழந்தை விளையாடுறது. கொஞ்சம் கொஞ்சம் விவேகம் வரச்சேதான் குழந்தைக்கு தெரியறது எல்லாம், கொஞ்சம் வயசானா தெரியறது. அது ஞானத்தினுடைய தாரதமியம் தான் இது. இது பத்த திசையிலேயே எப்படி இருக்கு, ஒரே குழந்தை ஒத்தனே ஒத்தன் வளர்றான், அவனுக்கு முதல்ல எப்படி இருந்தது ஞானம். அஞ்சு வயசுல எப்படி இருக்கு, பத்து வயசுல எப்படி இருக்குது, 25 வயசுல எப்படி இருக்குது, 50 வயசுல எப்படி இருக்குது. இப்போ 30 வயசுல அடியவங்கள்லாம் பார்த்தாக்க அப்பெல்லாம் எவ்வளவு திமுறல இருந்தோம் நாங்கள்லாம், எங்களுக்கு தெரியாதே கிடையாது அப்படின்ற மாதிரி சிந்தனை எல்லாம் இருந்தது, அகங்காரம் மமகாரம். இப்போ நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறவுன்னு இப்பதான் ஞானம் வந்திருக்கு.
காரணம் ஒரு பக்குவ தசைன்றது இப்பதான். எல்லாருக்கும் அப்படிதான், அது தன்னடக்கம் இல்லை, உண்மையாவே சொல்றோம். அதனால ஞானம்ன்றது சங்கோச்சமாகவும் விகாசமாகவும் வருதுன்றது அதனுடைய சுபாவம். இது ஸ்ருதியும் சொல்லும், ஸ்மிருதியும் சொல்லும், யுக்தியும் சொல்லும், லோகத்துல நாம பார்க்கிற அனுபவமும் சொல்லும். அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பத்த தசையிலையும் அணுதான், முக்த தசையிலையும் அணுதான். இவன் முக்தனாகிச்சே அணுவா தான் இருப்பான். அப்போ முக்தனா இருக்கச்ச பல சரீரங்கள் எடுத்துக்கிறானே, அந்த சரீரங்கள்லாம் என்ன கதி, எப்படி வந்ததுன்னாக்க இந்த தர்மபுத ஞானத்தை இட்டுதான் வந்தரிப்பான். அது பத்த தசையில சௌபரி கிட்ட பார்த்திருக்கோம். ஏன்னா அவர் பத்தர் தான், அவர் சௌபரி, அவர் அணுவா தான் இருக்க. அணுவா இருக்கு, ஏன்னா நீ முக்தி தசையில தானே விபுன்னு சொல்லிவிட்ட. அப்ப சௌபரி மாதிரி ரிஷிகள்லாம் எத்தனையோ உடம்பு எடுத்துண்ட, எத்தனையோ உடம்ப அவா எடுத்துன்னான்னு சொல்லச்ச, அப்ப என்ன சொல்லணும், அவ தர்மபுத ஞானத்தை வச்சிருந்தா எடுத்துன்னான்னு சொல்லணும். இங்கேயே அப்படின்னாக்க முக்தி திசையிலையும் அத மாதிரிதான் சொல்லணும். இப்ப அணு அப்ப விபு அப்படின்னா சொன்னாக்க ஜைன பங்கம் லோகாயதிக பங்கம் சார்வாக்களை கண்ணம் பண்றது அதெல்லாம் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு வரும். ஆத்மஸ்வரூபத்துக்கே தோஷம் சொல்லிவிட்டுதான் ஆயிடும். அதனால அது தப்பு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஹிருதயன் வந்து அனுகிரகிக்கிறார். வெறும் உடம்பு இருக்கா இல்லையா, இருக்கு இல்ல ரெண்டும் உண்டு சொல்லிட்டு போயிட்டேன் சூத்திரக்காரன். ஆனால் இதுல இத்தனை கேள்விகள் கேட்டு இத்தனை சமாதானம் சாய்க்கிறதுன்றது நம்மளுடைய பாக்கியம். அது தேசிகன் சாய்க்கிறது அந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். சக்தி க்ஷேத்ரஜ்ஞ சம்ஞ்ஞா முனிபிரபி ததே வேட்சிதா கர்ம விஸ்வைஹி பும்சோணம் ஷாபி புத்தி பகுவித விகிருதி சீகிருதைவம் சசாஸ்து வாழாக்ரேத்யாதி வாக்கியான் ததயம் அனுரபி ஸ்யாத் அனந்தோபி முக்தஹ நஸ்ய ஜெயினாதி பங்கே பரிஹிருத விக்ருதே ஐக்கியரூப்யாணபாயாத். க்ஷேத்ரஜ்ஞ சஞ்ஞா சக்தி, க்ஷேத்ரஜ்ஞ அந்த க்ஷேத்ரஜ்ஞன் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது முதல்லது விஷ்ணு சக்தி, முதல் சக்தி. அதுக்கப்புறம் க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்றது ரெண்டாவது சக்தி. இந்த க்ஷேத்ரஜ்ஞ சக்தி சஞ்ஞே பேரை உடைய சக்தியானது கர்மபிகி ஸ்வைஹி வேட்சிதா, ஸ்வைஹி கர்மபிகி அவாவா பண்ண புண்ணிய போபதுமான கர்மாக்கள் இருக்கே அவைகளினால வேஷ்டிதா, வேட்டிதான்னா மறைக்கப்பட்டிருக்கு, அப்படியே ஆவரணம் சுத்தி சுத்தி இருக்குது, அது அது சுத்திரவே நம்மளை அப்படியே கவர் பண்ணி எடுத்தோம், அதனால மறைஞ்சி மறைஞ்சி இருக்குது அந்த சக்தி. அப்படின்னுட்டு முனிபிகி அபிததே, முனிகள் பராசரர் முதலான மகான்கள்லாம் மகரிஷிகள்லாம் அதெல்லாம் சொல்றா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த க்ஷேத்ரஜ்ஞ சக்தின்றது என்ன அர்த்தம்னா ஜீவாத்ம சுரூபம். அந்த சுரூபம் இப்ப அணுவா மறைக்கப்பட்டிருக்கு, அணுவா தெரியறது இப்ப அணுவா இருக்குன்னு அர்த்தம். அதே முக்தி திசையில போனாக்க இவன் விபுவா மாறிடுவான், விபுவா இவன் மாறிடுவான். அதனால அதுவே போர்வை. தர்மபுத ஞானம்னு ஒண்ணு சொல்லி அதை எதுக்கு கல்பிக்கணும், அதை கல்பிக்கவே வேண்டாமே. தர்மபுத ஞானம் எடுத்துட்டு போட்டோம், அதுக்கு சங்கோஜம் இப்போ, அதுக்கு விகாசம் அப்போ அப்படின்லாம் மாத்த வேண்டாம், அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னுட்டு சொன்னோம். உடனே அதுக்கு கேள்வி கேட்கிறோம், அப்படியானாக்கா ஜீவாத்மா நிறவயவமாச்சு, அம்சமே அதுல கிடையாதாச்சு, அதுல போய் நீ வந்து விசாரம் சொல்றியே அணுவா விபுவா மாறுறதுன்னுட்டு அது எப்படி வரும் அப்படின்னு நாம கேள்வி கேட்ட
அதுக்கு அவன் திருப்பி கேட்கிறான், பும்சக அனன்ஷாபி புத்திஹி, பும்சக புத்திஹி, இந்த ஜீவாத்ம சுரூபம் அது பிரத்யக்ஷம் இருக்கட்டும், ஜீவனுடைய குணம் இருக்கே சுவாவம் அது தர்மபூத ஞானம் நீ ஒத்துன்ற கேள்வியோ, அந்த புத்தியானது அனம்ஷாபி நிறவையும், அது ஏன்னா அது விபுன் தான் நம்ம சித்தாந்தம், அது நிறவையோமா இருக்கும் இல்லையோ, நிறவயமா இருந்ததுன்னாக்க அப்படிப்பட்ட நிறவயமான விபுவான தர்மபூத ஞானத்துக்கு பகுவித விகிருதிகி பலவிதமான விகாரங்கள், என்னென்ன விகாரங்கள் இப்ப பாருங்க, ஒரே ஞானம், ஞானம்ன்றது விபு, அந்த ஞானத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பெரிய நியாயசாஸ்திரவாதியா இருக்கார், இன்னொருத்தர் மீமாம்சகரா இருக்கார், இன்னொருத்தர் வேதாந்தியா இருக்கார், இன்னொருத்தர் சாகித்ய சாஸ்திர வேதா, சம்ஸ்கிருதம்னு ஒரு ஞானம், சம்ஸ்கிருதம்ங்கிற பாஷையில ஒருத்தர் நியாயவாதி, ஒருத்தர் மீமாம்சகர், ஒருத்தர் வேதாந்தி, ஒருத்தர் சாகித்யகர், ஒருத்தர் வையாக்கரணர் அப்படின்னு சொல்றோம். அதே லோகத்துல பாத்துக்கோங்க, ஒருத்தர் பெரிய இன்ஜினியர், ஒருத்தர் பெரிய டாக்டர், ஒருத்தர் பெரிய ஆடிட்டர், இப்படி ஞானம் ஒரே ஞானம்தான், அது விபுவா இருக்குது, விபுவான ஞானத்திலேயே இத்தனை பேதம் நீங்க ஒத்துக்கிறோம் நாம் பாக்குறோமே லோகத்துல. அதே மாதிரியே பிரத்யக்ஷ ஞானம் வேற, அனுமான ஞானம் வேற, சப்த ஞானம் வேற, உபமான ஞானம் வேறன்னுட்டு எல்லாரும் ஒத்துட்டு இருக்காளோ இல்லையோ, ஒரே ஞானம் தர்மபூத ஞானம், அது விபு. ஆனாலும் கூட நீங்க பிரமாணங்கள் பார்த்தாக்கா மொத்தம் ஒரே பிரமாணம்னு சொன்னோம், சார்வாக்கன் பௌத்தனும் இவனும் நான் வைசேஷிகனும் ரெண்டு பிரமாணம் தான், பிரத்யக்ஷ அனுமானம்னு, சாங்கியனும் விசிஷ்டாத்வைதிகளும் மூணு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம், நையாயகன் உபமானத்தோட சேர்ந்து நாலு நாலு பிரமாணம் அப்படின்னு சொன்னோம், பிரபாகரன் அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணம் ஒத்துருக்கோம், இந்த நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு அப்படின்னு சொன்னான், பாட்டமீமாம்சகன் யோக்யானுபலப்தி அபாவம்னு ஒரு பதார்த்தம் பிரமாணம் இருக்கு, அதை சேர்த்து ஆறு பிரமாணம்னு பாட்டமீமாம்சகன் சொன்னான். இந்த மாதிரி ஒரே ஞானத்துல எத்தனை பிரமாணங்கள் லோகத்துல இருக்கு, எத்தனை விதமான ஞானங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுடைய ஃபீல்டுல சப்ஜெக்ட்ல அவ்வளவு கெட்டிக்காரா இருக்காளே, அப்ப அந்த ஞானம் எல்லாம் மாறுபட்டுதான் இருக்கு, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், பகுவித விகிருதிகி சீக்கிரதையும் லோகத்துல அது சீக்கிரதாகணும், நீ ஒத்துட்டு இருக்கேன் நானும் ஒத்துட்டு இருக்கேன் எல்லாரும் ஒத்துட்டு இருக்கோம், ஞானமே விபுதான், ஆனா பலவிதமான ஞானங்கள் இருக்கு, எல்லாம் அவாந்தர பேரை வச்சு சொல்ற மொழியோ, அந்த மாதிரி ஜீவன் இப்ப ஆனும் அப்புறம் விபு அப்படி இருந்துட்டு போட்டோம் சச்சாஸ்து, அந்த ஜீவாத்மா அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே, அணுவாவும் இருக்கட்டும் விபுவாவும் இருக்கட்டும், அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்ட, வாழாகிரேத்தியாதி வாக்கியார் வாழாகிர சதபாகசிய சச்சிதான அப்படின்னு ஜி பாவோ ஜீவச விஜ்ஞேயா அப்படின்னா இருக்கு, நெல்லனுடைய நுனிய நேற்றையும் சொல்லட்டும், நூறாக்கி அதை நூறாக்கி ஒரு இது அதுல இவ்வளவு சூக்ஷமா அவ்வளவு அணு அணுசூக்ஷமா இருக்கான் அணுஸ்வரூபமான, அதனால வாணாகிரேத்தியாதி வாக்கியாத்து சதயம் அணுரபி, அவன் அணுவாக இருந்து இருக்கிறவன் கூட அனந்தோபி முக்தஹஸ்யா சச்சானந்தியாய கல்பதையின் வாக்கியத்தினால இவன் அனந்தனாக இருக்கான், வி அனந்தன் முடிவு இல்லாதவன் விபுன்னு அர்த்தம், விபுவாக இவன் இருக்கான் அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொன்னா அதற்கு சமாதானம் நஸ்யா, அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு சமயம் அணு இன்னொரு சமயம் விபு அப்படின்னு ஜீவன் இருக்க மாட்டான், ஏன் அப்படின்னு இது ரொம்ப சுலபம், ஜெயினாதி பங்கே ஜெயினனை கண்டனம் பண்ணுச்சு, லோகாதிகனை கண்டனம் பண்ணுச்சு, பௌத்தால கண்டனம் பண்ணுச்சு, எல்லாம் இதை நிறைய கண்டனம் பண்ணிட்டோம், பௌத்த கண்டனத்துல அது மாதிரி வருது, ஜெயினாதி பங்கே தைனால் பௌத்தால் சார்வாக்கால் இவாளெல்லாம் கண்டனம் பண்ற சமயத்துல பரிகிருத விகிருதேகே, இந்த ஜீவாத்ம சுரூபம் இருக்குது அதனுடைய சுரூபத்துல விகாரம்ன்றதே வராது, விகிருதிகி பரிகிருதா, அந்த விகாரம்ன்றதே பரிகாரம் பரிகாரம் பண்ணப்பட்டிருக்கு, விகாரமே இவனுக்கு வராது அப்படின்னு ஸ்பஷ்ட
சுத்தமா அங்க சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஐக்கிய அனபாயா இவன் வந்து ஜீவபூத சனாதனஹா அப்படின்னுட்டு பெருமாள் சொல்ற. அமையோம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா அப்படின்னு சாய்க்கிறார் பெருமாள். இவன் சனாதனன், சனாதனன்னு ஒரே மாதிரி இருப்பான், ஒரே மாதிரி இருக்கிறவங்க கிட்ட. அதனாலதான் அச்சே அத்யோயம் அதா அஹ்யோயம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். இவனை உடைக்க முடியாது, ஆத்மஸ்வரூபத்தை வெட்ட முடியாதுன்னு அர்த்தம். அதாஹ்யோயம் அவனை வந்து நெருப்பு வச்சு கொளுத்த முடியாது, ஜலத்துல அப்படியே முழுகடிக்க முடியாது இவன் ஆத்மஸ்வரூபத்தை. இது உடம்பு தான், அவனை இவன் வெட்டி கொண்டுட்டான்னா அவனே அவன் தான், அவன் உடம்ப தான். அவனை எரிச்சுட்டான்னாக்கா அவன் உடம்ப தான் எரிக்கிறான். அவனை ஜலத்துல மூழ்கடிச்சுட்டான் அப்படின்னாக்க உடம்ப தான் அது. ஆத்மஸ்வரூபத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரமே கிடையாது. விகாரம் வர்றது என்னாக்கா, அதெல்லாம் சரீரத்துக்கு. அத பெருமாளே அந்த சாய்க்கிற ரெண்டாம் அத்தியாயத்துல ஆத்ம நித்தியத்துவத்தை சாதிச்சு தேக அனித்யத்துவத்தையும் சாதிச்சிருக்காரு. அதனால பெருமாள் வந்து சொன்னதெல்லாம் இந்த உபநிடத் வாக்கியங்கள்லாம் வச்சுன்னுதான் சாதிச்சிருக்கேன். அதனால ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு என்னைக்கும் விகாரம் கிடையாது, ஒரே மாதிரிதான் இருப்பான், ஐக்க ரூபியான பாயா. அதனால ஒரே ரூபமாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் விகாரங்கள் வரும்னு நீங்க சொல்றதெல்லாம் பெரிய தோஷம்தான். அதனால ஆத்மஸ்வரூபமானது அணுதான், அதுக்கு விபுத்தம்ன்றதே கிடையாது. அதனால தர்மபூத ஞானத்துக்கு கொண்டு விபுத்தம் உண்டு, ஆனால் அது பத்த திசையில சங்குச்சிதமா இருக்கும், முக்தி திசையில அது விகசிதமா ஆயிடும். அதை கொண்டுதான் இவனுடைய பிரவர்த்தி எல்லாம் இருக்கும். அந்த அதனால முக்தி திசையில இவன் பல சரீரங்களை எடுத்துண்டாலும் இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டே அதெல்லாம் அவன் தரிப்பான். அது பத்த தசையில் இருக்கக்கூடிய சௌபரியிலேயே நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கிற முக்கிய தசையில அனாயாசமா தர்மபூத ஞானத்தினால இவன் பல சரீரங்களை எடுத்துட்டு தரிப்பான். ஆக சரீரங்களை எடுத்துக்கிறதுலயும் விரோதமே கிடையாது. இது பாதரி சொன்னதோ ஜெய்மினி சொன்னதோ இது ரெண்டும் நமக்கு இஷ்டம்தான், அதனால் நியமம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கும். சக்தி க்ஷேத்ரஜ்ஞசஞ்ஞா முனிபிரவிததே வேட்டிதா கர்மபிஸ்வைஹி பும்சோணம்ஷாபி புத்திஹி பஹுவித விகிருதிஹி ஸ்வீகிருதைவம் சசாஸ்து வாழாகிரேத்யாதி வாக்கியான் ததயம் அனுரபி சாதனந்தோ விமுக்தஹ நஸ்ய ஜைனாதிபங்கே பரிஹிருத விக்ருதே ஐக்கியருப்யானபாயாத் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குருபரம்பராயே நமஹ.